மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதிநிலை அறிக்கையில் மதுரை நகரத்தில் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் அதுக்காக மொத்த செலவு கிட்டத்தட்ட ரூபாய் 8,500 கோடி மதிப்பீட்டில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நமது நிதி அமைச்சர் அவர்கள் அதில் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம தமிழக அரசு இந்த திட்டத்தை முன்னுரிமையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் எடுக்கப்படுகிற வந்து மதுரையில் வந்து இப்போ விரிவாக்க திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதுக்கு நாங்கள் ஒரு ஜென்ரல் கன்சல்டன்ட், எங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் அதாவது ஆலோசகர் ஆர்வி அசோசியேட்ஸ் என்ற ஆலோசகர்களை வந்து நாங்கள் நியமித்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் அதாவது சாத்தியக்கூறு அறிக்கை என்ற இது வந்து தயார் செஞ்சதில் வந்து ஒரு ரூட் ஒன் சிங்கிள் ரூட்டு அதாவது ஃப்ரம் திருமங்கலத்திலேருந்து ஒத்தக்கடை வரை 31 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் காரிடார் அமைப்பதற்காக ரூட் ஐடென்டிஃபை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த ரூட் வந்து 25 கிலோமீட்டர் வந்து எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் அதாவது ரோட்டுக்கு மேலே ஃப்ளைஓவரில் எலிவேட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம். பூமிக்கு அடியில் வந்து 5 கிலோமீட்டர் இது வந்து டெம்பிள் நம்ம கோயில் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற பகுதிகளில் வந்து 5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அண்டர் கிரவுண்ட் ரூட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஐடென்டிஃபை செஞ்சது வந்து மொத்தம் 14 எலிவேட்டட் ஸ்டேஷன்ஸும் பூமிக்கு அடியில் வந்து 4 ஸ்டேஷன்ஸ் மொத்தம் 18 ஸ்டேஷன்ஸ் வந்து டென்டேட்டிவாக ஐடென்டிஃபை செய்யப்பட்டுள்ளது. இப்போ விரிவான திட்ட அறிக்கையில் அது வந்து எங்கே கரெக்டாக எங்கே லொக்கேட் பண்ணணும், எத்தனை ஸ்டேஷன்ஸ் வந்து வயபிளாக இருக்கும் அதெல்லாம் வந்து கணக்கெடுத்து அது தக்குவார வந்து அறிக்கையில் வந்து முடிவெடுத்து அது வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக தயார் செய்து அதை நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு அதோட அப்ரூவல் வாங்கி அதுக்கு ஃபைனான்சிங் பிளான் தயார் பண்ணி நிதி நிறுவனங்கள் நிதி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பணிகளை எடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து இப்போ வந்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க பணி ஆரம்பித்தது வந்து இப்போ நாங்கள் வந்து ரொம்ப வேகமாக ஜூனில் முடிக்கிறதுக்காக முடிகிற பிளான் பண்ணியிருக்கோம். 75 நாட்களில் முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்று நடைபெற்ற கூட்டத்தில் வந்து இந்த இருக்கிற துறைவாளி மற்ற எல்லா துறைகளில் இருக்கிற அதிகாரிகளிடமும் அவங்களோட ஒத்துழைப்பு கேட்டு அவங்களோட ஆலோசனைகளை கேட்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது என்று அதற்கு பின்பு ஒன்ஸ் டிபிஆர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு அரசு அப்ரூவல் ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நிதி நிறுவனங்கள்கிட்ட இதுவாக டைப் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பணிகள் முடிவுறதுக்கு நான் அடுத்த ஆண்டு 2024 மே ஜூன் போல் ஆயிரும் அந்த டைம் இருக்கிறோம். அடுத்த ஆண்டு இறுதி பிளான் படி அந்த மாதிரி போ நடந்ததுன்னா அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பணிகள் கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து 24 இறுதியிலேருந்து 27 இறுதி வரை ஆகும். 3 ஆண்டுகளாக இதுங்க இல்லை சராசரியாக நார்மலாக ப்ராஜெக்ட் செயல்படுத்தும் போது ஒரு 60% வந்து நிதி நிறுவனங்கள்ட்டும் மீதி 40% இப்போ 20% வந்து சென்ட்ரல் நார்மலாக நிச்சயம். ஆக்சுவலி இது வந்து மதுரை வந்து சாதாரண நகரம் இல்லை, இது ஹெரிட்டேஜ் நகரம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பழமையான நகரம் இது வந்து நம்ம தமிழ் கல்ச்சரோட
சென்டர், கல்ச்சரல் சென்டர். அதனால தான் வந்து அரசில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, வந்து நம்ம வந்து இந்த நம்ம டெம்பிள் ஏறு சுற்றி இருக்கிற பகுதி ஹார்ட் கோர் சிட்டியில் வந்து அண்டர் கிரவுண்டை வந்து அண்டர் கிரவுண்ட் காரிடார் கட்டுறதுக்காக முடிவு எடுத்திருக்கிறது. அந்த 5 கிலோமீட்டர் இந்த கோர் சிட்டியை க்ராஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்குது, பிளான் பண்ணியிருக்கிறது. இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுறது வந்து கொஞ்சம் அதிகம் டைம் ஆகும், ஸ்டேஷன்ஸ் கட்டுறது கொஞ்சம் அதிகம் டைம் ஆகும். மற்றபடி எல்லா இடத்துலையும் கட்ட தான் செய்கிறாங்க. இப்போ ரோம்லையும் தான் கட்டியிருக்காங்க. ரோம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஆஃப் சிட்டி கட்டியிருக்காங்க, கொலோசியம் பக்கத்துலலாம் கட்டியிருக்காங்க. அதனால் கட்டுறதுல வந்து எல்லா கட்டுறதுல வந்து ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது, மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த வரைமுறைகள் என்னென்ன மாதிரி வரைமுறைகள்லாம் இல்லை, இப்போ நாங்கள் வந்து இப்போ காரிடாரில் வந்து காரிடாரில் இப்போ டிபிஆரில் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்ததில் வந்து சர்வே எடுக்கிறாங்க. சர்வேக்கு தேவையான ஹெல்ப் வந்து இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நிதி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளிருக்கிறேன். இப்போ வர இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ள வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வந்து போர் போட்டு நாங்கள் வந்து சர்வே பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பாதையில் வந்து போர் போட்டு சர்வே பார்க்க வேண்டியது இருக்குது, டோபாலஜிக்கலும் ஜியாலஜிக்கல் சர்வே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பணிகளுக்கு வந்து டிராஃபிக் போலீஸு, அதுக்கப்புறம் முனிசிபல் கார்பரேஷனு, அதுக்கப்புறம் ஹைவேஸு, இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப்பாக இது வந்து இப்போ பர்மிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் உடனே கொடுக்க உடனடியாக கொடுக்கணும். அதே போன்று அந்த பணிகள் மேற்கொள்ளும் போது, இதில் பணிகள் மேற்கொண்டதுக்காக சாத்தியக்கூறு தயார் பண்ணும்போது அந்த பகுதியில் வந்து வருகிற எத்தனை மரங்கள் வருது, அதே மாதிரி மற்ற என்ன சோஷியோ எக்கனாமிக் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் என்ன இருக்கும், அந்த ஸ்டடியும் வந்து பண்ணுறதுக்காகவும் நான் எடுக்கப்படுவேன். எதுங்க? ஓ சரி, நீங்கள் கேட்குறது எந்த மாதிரி மெட்ரோ வரப்போகுதுன்னு கேட்குறீங்க. இப்போ சென்னையில் நீங்கள் மெட்ரோ ரயில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களை வந்து ஒரு ட்ரெயினில் வந்து 4 பெட்டிகள் வந்து இணைந்து செயல்பட்டு வருகிறது. டிராஃபிக் கூடிச்சுன்னா அது வந்து இன்னும் 6 மாத்துறதுக்கு பிளான் இருக்குது பிற்காலத்தில். இங்கே மதுரையை பொறுத்தவரை அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது, அதனால் இங்கே வந்து 3 பெட்டிகளோட டிராஃபிக் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இது இது ஆரம்பத்தில் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின், 5 நிமிஷம் ட்ரெயினில் ஓட்டினா போதும். அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக ஒரு 20 வருஷம் 25 வருஷத்தில் வந்து 2.5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினை இயக்க வேண்டியது வரும். ஒரு ட்ரெயினில் வந்து 3 கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா 750-900 பேர் ட்ராவல் பண்ணலாம். என்னன்னா வந்து என்ன டெம்பிள் இந்த லைன் எதுக்காக 5 கிலோமீட்டர் இருக்குன்னா, இங்கே வந்து இந்த கோர் சிட்டி வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்து அது உள்ளே இறங்கி அண்டர் கிரவுண்ட் இறங்கி ட்ராக் போகிறதுக்கு உள்ளே இறங்கி போகிறதுக்கு முன்னாடியே தூரத்துலேருந்து 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து இறங்க வேண்டியது வரும். ஸோ இங்கே நம்ம இந்த சிட்டி வந்து பக்கத்துலேயே வைகை ஆறு இருப்பதனால அந்த உள்ளே இறங்குறது வந்து நாங்கள் அந்த ஆற்றுக்கு அந்த சைட்லேருந்து இறங்கிறதுக்கு உள்ள பூமி கடியில் போய் அப்புறம் க்ராஸ் ஆகி அதுக்கப்புறம் வெளியில் வர மாதிரி வர வேண்டியது வரும். அப்போ ஆற்றுக்கு அடியில் கம்ப்ளீட்டாக வந்து டனலில் தான் போகணும். அது ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அது நார்மல் தான். அது ஒன்றும் ஒரு 20 மீட்டர் 20 மீட்டர் இதுங்க 2 டனல் ஒரு லைனுக்கு 1 டனல் மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ், 6-60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.